வணக்கம். மனிதன் உயிர் வாழ மிகவும் இன்றியமையாதது தண்ணீர். மனித உடல் சுமார் 60% நீரால் நிறைந்தது. தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடித்தாலே போதும், உடலில் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதிலும் சுடுநீர் குடிப்பது மிகவும் நல்லது. பொதுவாக நமக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்றால்தான் வெந்நீர் குடிப்போம், அல்லது பனி காலங்களில் வெந்நீர் குடிப்போம். சில பேர் கோடை காலங்களிலும் வெந்நீர் குடிப்பார்கள். தினமும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் 2 டம்ளர் வெந்நீர் குடிப்பது நாள் முழுக்க உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். உணவிற்கு அரை மணி நேரத்திற்கு முன் 1 டம்ளர் வெந்நீர், உணவுக்கு பின் 1 டம்ளர் வெந்நீர் குடிப்பது மிகவும் நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் சாதாரண தண்ணீர் குடிப்பதை விட சுடுதண்ணீர் குடிப்பதால் ஏராளமான நன்மைகள் உண்டாகிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எந்த ஒரு பொருளையும் சூடாக எடுத்துக்கொள்ளும் போது வியர்வை வெளிப்படும் என்பது இயல்பு. அதே போன்று மிதமான சூட்டில் வெந்நீர் குடிக்கும் போது நம் உடல் வியர்வைக்குள்ளாகும். வெந்நீர் குடித்தவுடன் வெளியேறும் வியர்வையில் தேவையற்ற நீர் உப்பும் சேர்ந்து வெளியேறுவதால் உடலில் இருக்கும் நச்சுக்களும் அகற்றப்படுகிறது. ஆரோக்கியத்தையும் தாண்டி சருமத்துக்கும் புத்துயிர் தருகிறது. உடலிலும் சருமத்திலும் தேவையில்லாமல் இருக்கும் நச்சு பொருட்கள் தான் விரைவில் வயதான தோற்றம் உருவாவதற்கு காரணம். வெந்நீர் குடிப்பதால் அத்தகைய நச்சு பொருட்கள் விரைவில் வெளியேறிவிடும். இதனால் வேகமாக வயதாவது குறைகிறது. ஒவ்வொரு முறை உணவு சாப்பிட்டதும் 1 டம்ளர் வெந்நீர் குடிப்பதால் உண்ணும் உணவு எளிதில் செரிமானமாகும். செரிமானம் சீராக இருந்தால்தான் அடுத்த வேளை பசி எடுக்கும். அதோடு செரிமான பிரச்சனையால் உண்டாகும் நெஞ்சரிச்சல், புளித்த ஏப்பம், உணவு எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகளையும் வரவிடாமல் செய்யும். விருந்து உணவு அல்லது அசைவ உணவு சாப்பிட்டவுடன் 1 டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கொள்வது அவசியம். செரிமான கோளாறு இருப்பவர்கள் தொடர்ந்து 1 வாரம் வரை வெந்நீர் எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். தினமும் வெந்நீர் குடித்து வந்தால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகள் கரைகிறது. நீங்கள் குண்டாக இருந்தால் எடையை குறைக்க நினைத்தால் சுடுநீரை தினமும் தவறாமல் குடித்து வாருங்கள். 1 சொட்டு எலுமிச்சை சாற்றையும் சுடுநீருடன் சேர்த்து கொண்டால் உடம்பில் மேலும் கொழுப்பு சேரவிடாமல் தடுக்கும். சுடுநீர் குடிப்பதால் சளி, இருமல் மற்றும் தொண்டை புண் போன்றவற்றிற்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சுடுநீர் சளியை முறித்து சுவாச பிரச்சனைகளில் இருந்து விடுதலை தரும். அது மட்டுமின்றி சுடுநீர் சுவாச பாதையை சுத்தமாகவும் வைத்துக் கொள்ளும். மாதவிடாய் ஏற்படும் நாட்களில் பெண்கள் பெரிதும் அவதிப்படுவார்கள். அந்த சமயங்களில் சூடான நீரை அடிக்கடி குடித்து வந்தால் மாதவிடாயினால் ஏற்படும் வலி வெகுவாக குறையும். உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உணவிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்படும் சக்கையை வெளியேற்றுவது. இவை குடலில் இருந்து மலக்குடலுக்கு அனுப்பப்பட்டு வெளியேற்றப்படுவதும் அவசியம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அதிகம் பேர் அவதிப்படுகிறார்கள். தினமும் காலை எழுந்ததும் 2 டம்ளர் வெந்நீர் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை நிரந்தரமாக விலகிவிடும். வெந்நீர் வயிற்றை சுத்தம் செய்து கழிவுகளை மலக்குடலுக்கு அனுப்பும். மலக்குடல் மலத்தை இலக்கி சிக்கல் இல்லாமல் வெளியேற்ற உதவும். தினமும் அதிகளவு வெந்நீர் குடிப்பதினால் இரத்த குழாய்கள் விரிவடையும். இதனால் இரத்த ஓட்டம் சீராக செயல்படும். மேலும் செல்களுக்கு ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் ஆகியவை சரியாக கிடைக்கும். உடலும் ஆரோக்கியமாக செயல்படும். இரத்த ஓட்டத்தை போலவே குடல் இயக்கமும் சரியாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். மலச்சிக்கலும் நீர் சத்து குறைவும் தான் குடல் இயக்கத்துக்கு முக்கியமான எதிரிகள். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மிதமான சூட்டில் வெந்நீரை குடித்து வந்தால் குடல் இயக்கம் அதிகரிக்கும். டீனேஜ் பருவத்தில் உள்ள பெரும்பாலான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பருக்கள் உண்டாகிறது. எண்ணெய் மற்றும் தூசுகள் படிவதால் தான் பெரும்பாலும் பருக்கள் உண்டாகிறது. இந்த பருக்களை விரட்ட தொடர்ந்து வெந்நீரை குடித்து வாருங்கள். முகமும் பொலிவடையும். அடிக்கடி வெந்நீர் குடிப்பதால் முடிகள் நன்றாக வளர்வதுடன் முடிகளின் வேர்களும் சுறுசுறுப்பாகி மேலும் முடிகள் நன்றாக வளரும். சிலருக்கு இரவு நேரங்களில் புளித்த ஏப்பம், வாய்வு பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அப்போது வெந்நீர் குடித்தால் இந்த பிரச்சனை சரியாகும். செரிமான பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமானால் குளிர்ந்த நீரை விட சுடுநீர் குடிக்க வேண்டும். உண்ணும் போது குளிர்ந்த நீர் குடிப்பதால் உணவுகளில் உள்ள கொழுப்புகள் அப்படியே குடலில் படிந்து அதனால் குடல் புற்றுநோய் வரும் வாய்ப்புள்ளது. எனவே உண்ணும் போது மட்டுமின்றி அனைத்து நேரங்களிலும் சுடுநீரை குடிக்கும் பழக்கத்தை கொள்ள வேண்டும். 3 நாட்கள் தொடர்ந்து வெந்நீர் குடிப்பதால் தீராத தலைவலி மற்றும் சர்க்கரை நோய் கட்டுப்படும். 10 நாட்களில் வயிற்று பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நன்றாக பசி எடுக்க துவங்கும். கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். காது, மூக்கு, தொண்டை போன்ற உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். மேலும் பெண்களுக்கு ஏற்படும் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளும் தீரும். 1 மாதத்தில் நீரிழிவு நோய் மற்றும் இரத்த அழுத்தம் சீராகும். 4 மாதங்களில் கெட்ட கொழுப்பு கரைந்துவிடும்.
உடல் எடை சீராகும். மேலும் ஆஸ்துமா இருப்பவர்களுக்கு அதன் தீவிரம் குறைந்துவிடும். இறைப்பு நோய் குணமாகும். 6 மாதங்களில் நரம்பு பிரச்சனைகள் தீரும். 9 மாதங்களில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய காரணிகள் அழிக்கப்பட்டு உடல் புத்துணர்வு பெறும். கை கால் வலிப்பு மற்றும் கை கால் முடக்கம் போன்ற பிரச்சனைகள் குறைந்துவிடும். எப்போதுமே வெந்நீர் எனும் பழக்கத்தை வைத்திருந்தால் சருமத்தில் உண்டாகும் குறைபாட்டை விரைவில் சீர் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.